அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 11, தலைப்பு புது சிருஷ்டியின் பஸ்கா. பக்கம் 637 முதல் 644 வரை ஈஸ்டர் பஸ்கா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஈஸ்டர் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் ஒருமுறை வருகிறது. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 4 வசனம், அங்கே அது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது பஸ்கா பண்டிகை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஈஸ்டர் என்கிற பெயர் புரசாரியாரிடமிருந்து பெறப்பட்டது. அது ஜெர்மானியர்களின் பின்னணியிலிருந்து வந்ததாகும். அது இஸ்ரா என்கிற கிழக்கத்திய தேவதை அல்லது ஜெர்மானியர்களின் தேவதையை குறிப்பிடுகிறது. இந்த தேவதைக்கான திருவிழா பஸ்கா பண்டிகையின் காலமான வசந்த காலத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த பெயரை ஏற்றுக்கொள்வது நம்முடைய ஆண்டவரின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் கொண்டாடுகிற காலத்திற்கு இந்த பெயரை கொடுப்பது, அதுவும் பெந்தகோஸ்தே நாளிலிருந்து அந்த பெயரை கொடுப்பது ஆகியவை எல்லாம் கிறிஸ்தவ அமைப்புகள் புரசாதியாரின் முறைமைகளை சபைக்குள் புகுத்தும் ஒரு முயற்சி என தெரிய வருகிறது. அநேக விட்டு கொடுக்கப்பட்ட காரியங்களை போன்று இதுவும் 3 ஒரு காலப்பகுதியில் இருந்து வருகிறது. ஈஸ்டர் என்ற புரஜாதி தேவதையின் பெயரானது நம்முடைய மனங்களில் குறிப்பாக எந்தவித மாற்றத்தையும் உண்டு பண்ண வேண்டியதில்லை. ஏனெனில் கிழக்கத்திய தேவதையை கொண்டாட நாம் இனி இதை உபயோகிக்க போவதில்லை. புராட்டஸ்டன்ட் மக்களிடையே ஈஸ்டர் என்ற பெயரானது பழைய காலத்தை போலவும் கத்தோலிக்கர்களால் இன்னும் உபயோகப்படுத்தப்படுவது போலவும் ஒரு காலத்திற்கு உரியதாக அல்லாமல் ஒரு நாளை குறிப்பதாக சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒரு நாள் ஈஸ்டர் ஞாயிறு, ஈஸ்டர் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற எந்த நாளும் அவருடைய ஜனங்களுக்கு விலையேறப்பெற்ற நாளாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை சரியாக உணர்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈஸ்டர் ஞாயிறாக இருக்கும். ஏனெனில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய ஆண்டவர் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் நாளாகும். இங்கே இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்துவதில் உள்ள நம்முடைய நோக்கம் முக்கியமாக ஈஸ்டர் என்கிற இந்த வார்த்தைக்கு பரவலாக கத்தோலிக்கர்கள் கொண்டுள்ள கருத்துக்கு கவனத்தை ஈர்ப்பதாகும். இதில் பெரிய வெள்ளியும் ஈஸ்டர் ஞாயிறும் உள்ளடங்கும். இவைகள் பஸ்கா பண்டிகை நாட்களுக்கு மாற்று வார்த்தை போன்ற ஆதிக்கம் உள்ளது என்று நினைத்து உபயோகிக்கப்படுகிறது. திருப்பலி அறிமுகப்படுத்தப்பட்டதும் அடிக்கடி கடைபிடிக்கப்பட்டதும் நம்முடைய ஆண்டவரின் மரணத்தை வருடா வருடம் ஆசரிப்பதை அர்த்தமற்றது ஆக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அப்படியல்ல. ஆதிகால சபையின் பழக்கமானது பெரிய முக்கியமான மைய கருத்தை கொண்டாடுவதாக இருந்தது. சபை நீடித்திருப்பதற்கு உதவியாக அந்த மைய கருத்து நீடித்து வந்தது. ஆனால் ராகு தினத்தை ஆசரிப்பதும் அதை ஏற்ற காலத்தில் ஆசரிப்பதும் நின்றுவிட்டது. திருப்பலிகள் அதிகமாக செலுத்தப்பட்டதின் நிமித்தம் அது அந்த இடத்தை பிடித்துக் கொண்டது. இப்படியாக ஒரு முக்கியமான நினைவு கூறுதல் அதன் அர்த்தத்தை இழந்துவிட்டது. நாம் ஏற்கனவே விளக்கமாக கூறியுள்ளபடி பல நூற்றாண்டு காலமாக யூத காலங்கள் முறைமைப்படி நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அறியப்பட்ட தேதியை கணக்கிடுவது பழக்கமாக இருந்தது. ஆனால் காலகாலத்தில் கூடுமானவரை யூத மார்க்கத்தின் முறைகளை மாற்ற வேண்டும் என்ற வாஞ்சையோடு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவின் மரண நாளை கணக்கிடும் முறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. லிசேயா என்கிற இடத்தில் கூடிய கிறிஸ்தவ சங்கம் வசந்த காலத்தில் மத்திய ரேகையை சூரியன் கடந்த பின்னர் வருகிற முதலாவது பௌர்ணமியை தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை அன்று இனிமேல் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டது. அது உலகம் முழுவதும் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுவது பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளிக்கிழமை என்று தீர்மானித்ததும் அல்லாமல் யூத பஸ்கா பண்டிகையின் நாள் இந்த பெரிய வெள்ளியோடு
மிக குறைந்த பட்சத்தில் மட்டுமே இசைவாய் இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட்டது. அப்பொழுதும் இப்பொழுதும் கூட யூதர்கள் சூரியன் வசந்த காலத்தின் மத்திய ரேகையை கடக்கும் வரை காத்திருந்து அதன் பிறகு வருகிற முதலாவது அமாவாசை என்று தங்கள் மாதத்தை துவங்குகிறார்கள். அதிலிருந்து 14வது நாளன்று, அதாவது பௌர்ணமி என்று பஸ்காவை ஆசரிக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கணக்கிடும் முறை இப்படி மாற்றப்பட்டதால் இந்த மாற்றத்தின் மூலம் இரண்டு விதமான கணக்கீடுகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வித்தியாசம் கூட எப்பொழுதாவது ஏற்படுகிறது. இதில் எது உயர்ந்த முறை என்று சொல்லுவது நம்முடையதல்ல. ஆனாலும் ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் கடைபிடித்ததை கை கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாகும். கணக்கிடுவதில் தவறு இழைத்து விட்டாலும், தவறான ஒரு நாளில் கொண்டாடினாலும், நாம் ஒரு குற்றத்தை இழைத்து விட்டோம் என்ற மன வருத்தத்துடன் அல்ல. திவ்ய ஏற்பாட்டின்படி உள்ள அதை நம்மால் இயன்ற வரை அந்த முறையை கடைபிடிக்க முயற்சித்தோம் என்ற மன திருப்தியுடன் கடைபிடிக்க விரும்புகிறோம். தேதியை தற்கால கேலண்டர் படி நிர்ணயிப்பது இன்னும் நல்லதாக இருக்கலாம் என்று ஒருவர் சொல்லக்கூடும். அது ஏப்ரல் 15வது நாள் அல்லது ஏப்ரல் 1வது நாளாக அல்லது வேறு நாளாக இன்னும் மற்ற கணக்கீடுகள் போன்றவை தேவையற்றவைகள் ஆகிவிடலாம். ஆனால் ஏற்படுத்தியபடி அவர் யூத கேலண்டரை ஒழுங்குபடுத்தியதற்கு ஒரு காரணம் வைத்திருந்தார். இந்த விஷயத்தில் அவர் ஏற்படுத்தியதை அறிந்து அதை தொடர விரும்புகிறோம். ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு அடையாளமாக சூரியனை காண்கிறோம். சந்திரன் நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் மேலும் அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழாக இருந்த ஜனங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பௌர்ணமி தினத்தன்று சரியாக அந்த நாளிலே ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதில் இப்படியாக ஒரு விசேஷமான முறையில் அது சரியானதாக இருந்தது. மேலும் வேலையை பற்றிய தேவனின் அநாதி தீர்மானத்தின்படி அது அமைந்திருந்தது. ஆகவே அவர்களால் அந்த வேலைக்கு முன்பாக அவரை பிடிக்க விரும்பியும் முடியாதிருந்தது. ஏனெனில் அவருடைய வேலை இன்னும் வராதிருந்தது. யோவான் 7:30, 8:20. பௌர்ணமி அன்று அவர் சிலுவையில் அறையப்பட்டதும் உடனடியாக சந்திரன் மறைய தொடங்கியதும் இஸ்ரேல் ஒரு ஜாதியாக தன்னேல் ஒரு திவ்ய நிராகரிப்பை வரவழைத்துக் கொண்டது அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது புறம்பாக்கப்பட்டது என்ற ஒரு பாடத்தை சுட்டிக்காட்டுகின்றது. இது சந்திரன் மறைந்து போனதற்கு ஒரு அடையாளமாக இருப்பதுடன் அவர்கள் ஜாதியாக தாழ்த்தப்பட்டதற்கும் அடையாளமாக இருக்கிறது. இதை குறித்து நன்மதிப்பு பெற்ற ஒருவரது சில முக்கிய பகுதிகளை கீழே தருகிறோம். மேற்கூறியவைகளுக்கு இது ஆதாரமாக உள்ளது. மெக்லின்டோக் ஸ்ட்ராங் ஆகியோரின் என்சைக்ளோபீடியாவிலிருந்து எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஈஸ்டர் அதாவது பஸ்கா, இந்த வார்த்தை ஜெர்மனியர்களின் பின்னணியிலிருந்து வருகிறது. அது அவர்களின் தேவதையை குறிக்கிறது. இன்னொரு விதத்தில் பார்க்கும் போது கிழக்கத்திய தேவதையை குறிக்கிறது. அதன் பெயர் எஸ்ட்ரா என்பதாகும். இந்த தேவதையை கனப்படுத்தும் வகையில் வருடந்தோறும் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படும். கிட்டத்தட்ட அதே காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டு வந்தன. அந்த பெயரையொட்டி பஸ்கா பண்டிகையின் போது நடைபெற்ற கிறிஸ்தவ உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கு பெயர் வழங்க தொடங்கிற்று. இதைத்தான் ஈஸ்டர் நாள் என்றும் ஈஸ்டர் ஞாயிறு என்றும் தவறாக கூறுகிறோம். எப்படியெனில் இது ஆதிகாலத்து ஜெர்மானியர்களின் தேவதைக்கு அப்போது வைக்கப்பட்டிருந்த பண்டிகையே தான் குறிப்பிடுகிறது. ஆகவே ஈஸ்டர் என்ற பதத்திற்கு தற்கால ஜெர்மானிய வார்த்தையான ஆஸ்டன் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது அதே தேவதையான எஸ்ட்ரா அல்லது ஆஸ்ட்ராவை குறிப்பிடுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தை வருகிறது. பஸ்கா ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி மொழிபெயர்ப்பாளர்களிடையே மொழிபெயர்ப்பில் ஒருமைப்பாடு குறைவுபட்டிருந்ததற்கு இது ஒரு உதாரணமாக இருப்பதை முக்கியமாக காண முடிகிறது. கடைசியாக செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பில் எல்லா பகுதிகளிலும் பஸ்கா பாசோவர் என்று மாற்றப்பட்டது. ஆனால் இது ஆசியா மைனரில் உள்ள எல்லா சபைகளும் நீசான் மாதத்தின் 14வது நாளன்று
ஆண்டவரின் மரணத்தை கொண்டாடின. ஆதிகாலத்து சபை அனைத்தின் கருத்துப்படி இந்த நாளில் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஏற்பட்டது. மேற்கத்திய நாடுகள் ரோம் அது நடந்த நாளன்று, அதாவது அந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை அன்று சிலுவை மரணம் வருடந்தோறும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கருத்தை உடையதாக இருந்தன. மேற்கத்திய நாட்டு சபைகள் கிறிஸ்துவின் மரண நாளை ஒரு துக்க நாளாக கருதியது. உயிர்த்தெழுந்த நாள் வரை உபவாசத்தை தொடர்ந்தது. இன்னொரு பக்கம் ஆசிய மைனரில் உள்ள சபைகள் கிறிஸ்துவின் மரணமானது மனுகுலத்தின் மீட்புக்காக மாத்திரமே என்று எண்ணின. ஆகவே கிறிஸ்து மரித்த அந்த வேளையில் அதாவது மத்தியான வேளை 3 மணி அளவில் உபவாசத்தை முடித்துக் கொண்டு உடனே ஆண்டவருடைய ராகுலத்தை ஆசரித்தார்கள். இந்த இரு குழுவினருமே, அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சர்ச்சஸ் இருவருமே பாஷா பாசோவர் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் மூலம் சில வேளைகளில் இந்த வாரத்தின் விசேஷித்த ஆசரிப்பு நாட்களை புரிந்து கொண்டார்கள். சில வேளைகளில் பஸ்கா நினைவு கூறப்படுகிற முழு வார்த்தையையும் புரிந்து கொண்டார்கள். ஏறக்குறைய கிபி 196 ரோமாபுரியின் பிஷப் விக்டர் சபையின் முக்கிய பிஷப்மார்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை விடுத்து அவர்களுடைய மாகாணங்களில் குருமார்களின் குழுக்களை கூட்டவும் மேற்கத்திய வழக்கத்தை வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆசரிப்பது சரியான நாளான நீசான் மாதத்தின் 14வது 16வது நாளை விட்டுவிட்டு அறிமுகப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டனர். அப்போது முதல் தடவையாக ஆவி சபையில் பெரிய தகராறு எழுந்தது. சிலர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இசைந்தார்கள். ஆனால் எபேசுவின் பிஷப் பாலிகிரேட்ஸ் கூட்டிய குழுக்கள் திட்டவட்டமாக மறுத்து பிஷப் பாலிகிரேட்ஸின் நிருபத்தை அங்கீகரித்தனர். அவர்கள் ஆசிய நாட்டு பழக்கத்திற்கு சாதகமாக இருந்து விக்டரை பற்றிய அப்போஸ்தலர்களான பிலிப்புவின் யோவானின் அதிகாரத்திற்கும் பாலிகிராப்புக்கும் அவனுக்கு முன்பாக எபேசுவில் பிஷப்பாக இருந்த அவனுடைய 7 உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள். இதுவரைக்குமாக ஆசியா மற்றும் மேற்கத்திய சபைகளுக்கு இடையே இருந்த பிரச்சனை 2 குறிப்புகள் சம்பந்தப்பட்டதாக மாத்திரம் இருந்தன. அவையாவன: 1, கிறிஸ்துவின் மரணம் நிகழ்ந்த வாரத்தின் நாள் நினைவு கூறப்பட வேண்டுமா அல்லது மாதத்தின் நாள் நினைவு கூறப்பட வேண்டுமா என்பது. 2, உபவாசம் நிறுத்தப்பட வேண்டுமா என்பது. இப்பொழுது நீசான் மாதத்தின் 14ஆம் தேதி வந்த அதன் சரியான நேரம் எது என்பதை குறித்து 3வது பிரச்சனை வந்தது. அநேக சபைகளில் தலைவர்களின் கருத்து எருசலேம் அழிவுக்கு முன் உள்ள காலம் வரை யூதர்களின் ஆரம்ப கணக்கீடுதான் சரியானது என்பதாகும். நீசான் மாதத்தின் 14ஆம் நாள் வசந்த காலத்தில் சூரியன் மத்திய ரேகையை கடந்த பின்னரே வரும். ஆனால் பின்னால் வந்த யூதர்கள் தவறாக கணக்கிட்டதன் விளைவாகத்தான் நீசான் மாதத்தின் 14ஆம் நாள் எப்போதாவது சூரியன் மத்திய ரேகையை கடப்பதற்கு முன்பு வந்தது. இது சபையில் உள்ள 2 குழுவினருக்கும் மத்தியில் ஈஸ்டர் என்பது எப்போதும் சூரியன் பூமத்திய ரேகையை கடந்த பின்னர் நீசான் மாதத்தின் 14வது நாளன்று இருக்க வேண்டும் என்று வாதித்து நிர்ணயம் பண்ணினார்கள். யூதர்கள் வருடம் சந்திர வருடமாக லூனார் இயராக இருந்தபடியினாலும் நீசான் மாதத்தின் 14வது நாள் எப்போதும் பௌர்ணமியாக இருந்தபடியினாலும் மேலே உள்ள வானசாஸ்திரத்தின் படியான கருத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் நீசான் மாதத்தின் 14வது நாள் சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிறதற்கு முன்னால் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் யூத பஸ்கா பண்டிகைக்கு 1 மாதம் கழித்து கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுவார்கள். இனியும் கிறிஸ்தவர்கள் யூத காலண்டரை சார்ந்து இருக்க முடியாது என்ற போது ஈஸ்டரின் நேரத்தை குறித்து தாங்கள் தங்களுடைய சொந்த கணக்கீட்டை செய்ய வேண்டியிருந்தது. ஒரு பக்கம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட காரணத்தினாலும் இன்னொரு பக்கம் சூரியன் பூமத்திய ரேகையை கடந்த தேதி சிலரால் மார்ச் 18 என்றும் சிலரால் 19 என்றும் சிலரால் 21 என்றும் நிர்ணயிக்கப்பட்டதினாலும் இந்த கணக்கீடுகள் அநேக முறை வித்தியாசப்பட்டது. கிபி 314 கூடிய ஆர்லஸ் கவுன்சில் தேதி எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும்படியாக முயற்சி செய்தது. ஆனால் அதன் கட்டளைகள் அதிகமான பலனை கொடுத்த மாதிரி தெரியவில்லை. ஆகவே இந்த விஷயம் மறுபடியும்
எசையா என்ற இடத்தில் கூடிய கிறிஸ்தவ சங்கம் இதை விவாதித்து சபைகள் அனைத்திலும் சூரியன் பூமத்திய ரேகையை கடந்த பின்னர் நீசான் மாதத்தின் 14வது தேதிக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை அன்று ஈஸ்டர் கொண்டாடப்பட வேண்டும் என்று நிர்ணயித்தது. அதோடு கூட அலெக்சாண்டிரியாவில் உள்ள சபை வானசாஸ்திரத்தில் சிறந்திருந்தபடியால் ரோம சபைக்கு வருடந்தோறும் காலண்டர் படி எந்த தேதியில் ஈஸ்டர் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்று ரோம சபை உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் நிறையா என்ற இடத்தில் கூடிய கிறிஸ்தவ சங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்கள் கூட எல்லா வேறுபாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. ஆகவே டயோனிசியஸ் எக்ஸிகியூஸ் என்பவர் கணக்கீடு மூலம் பழைய சபைக்குள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பழக்கத்தை கடைபிடிக்கும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட்டது. பிரிட்டன் போன்ற சில நாடுகள் பழங்காலத்து பழக்கத்தை ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாமல் விட்டுவிடவில்லை. சார்லிமேன் என்பவரின் காலத்தில் எல்லோருக்கும் ஒருமித்த கருத்து. யூதர்களின் கணக்குப்படி பௌர்ணமி நாளை ஏற்காமல் வெள்ளிக்கிழமையை கடைபிடிப்பது ஏற்படுத்தப்பட்டுவிட்டது போல் தோன்றுகிறது. அதன் பிறகு சூரியன் பூமத்திய ரேகையை கடந்த பின்னர் வருகிற பௌர்ணமி தினமான நீசான் 14ஆம் தேதி ஆசரிப்பதை பற்றி எந்த தடையும் காணப்படவில்லை. போப் கிரிகோரி என்பவர் காலண்டரை சீர்திருத்திய போது டயோனிசியஸ் என்பவரின் காலத்தில் உள்ள காலண்டரை தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் ஈஸ்டர் பௌர்ணமியை மிக சரியான விதத்தில் கணித்தார். மேலும் வானசாஸ்திர நேரத்திலிருந்து வருங்காலத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு கவனமாக வழிவகைகளை வகுத்தார். இந்த துல்லியமான கணிப்பினால் கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் சில வேளைகளில் நிசையா கிறிஸ்தவ சங்கத்தின் சட்டங்களுக்கு மாறாக யூதர்களின் பஸ்கா பண்டிகை காலத்தில் வரத்தான் செய்கிறது. அதே வல்லுநர் பஸ்கா பண்டிகை என்கிற வார்த்தையை குறித்து சொல்லுகிறதாவது, பஸ்கா பண்டிகை அது வருடாந்திர பிரத்யேகமான பண்டிகை. இது முக்கியமான ஸ்தானத்தில் எபிரேய சபையின் 2வது முக்கிய நியமமான விருத்த சேதனத்திற்கு தொடர்புடையதாக இருந்தது. யாத்திராகமம் 12:44 வசனம். யோசுவா கில்காலில் திவ்ய உடன்படிக்கையை பரிசீலிக்கும் போது ஜனங்களின் விருத்த சேதனம் முடிந்தவுடன் பஸ்கா பண்டிகையை ஆசரித்ததை காணலாம். ஆனால் இந்த இரண்டு சடங்காச்சாரங்கள் இருந்த விதம், இரண்டுக்கும் இடையில் உள்ள உறவின் நிலை, இந்த நிழல்களில் உண்மை பொருள்கள் நிறைவேற்றப்படும் வரை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் புனித ஆசரிப்பாக ஆண்டவருடைய ராபோஜனம் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும் வரை முற்றுமாக விருத்தி செய்யப்படவில்லை. இத்துடன் புது சிருஷ்டியின் பஸ்கா எனும் 11வது பாடம் நிறைவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் அத்தியாயம் 12 புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும் எனும் பாடத்தினை பக்கம் 645 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.